தற்பொழுது யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த அந்த பேட்டியானது சர்ச்சைக்குள்ளானது. குறிப்பாக பெண் போலீசார் குறித்து அவர் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக தனிப்படையினர் தேனி விரைந்தனர். அவர் தேனி நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். அப்பொழுது அவரை கைது செய்யும் பொழுது அவரிடம் கஞ்சாவானது கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து யூடியூபர் சவுக்கு சங்கர், அதே போன்று அவருடைய டிரைவர் பிரபு மற்றும் ராஜரத்தினம் உள்ளிட்ட இருவர் மீதும் வந்து பார்த்தோமேனால் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது, கஞ்சா வைத்திருந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் கடுமையான சோதனைக்கு பின்பு தற்பொழுது போலீசாரின் வசம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய இல்லத்திலுமே கூட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வந்தன. இந்த சூழ்நிலையில் தேனி மாவட்ட போலீசார் பார்த்தோமேனால் மதுரை மாவட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் ஒரு முக்கிய மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். சவுக்கு சங்கர் அவர்களை நீதிமன்ற காவல், அதாவது போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், விசாரணைக்கு பின்புதான் இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், யார் பின்னணியில் இயங்குகிறார் என்ற காரணம் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 7 நாட்கள் போலீஸ் காவலானது வந்து பார்த்தோமேனால் கேட்கப்பட்டது. தற்பொழுது 2 நாட்கள் போலீஸ் காவல் அளிப்பதாக மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நீதிபதி செங்கமல செல்வன் அவர்கள் வந்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது அந்த உத்தரவு நகலானது போலீசாரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். அவர் பலத்த பாதுகாப்புடன் வந்து பார்த்தோமேனால் மதுரை மாவட்ட அந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த முறை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் போலீசார் என்னை தாக்கியதாக தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அவர் செய்தியாளர்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் இது குறித்து எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. தற்பொழுது அவருக்கு 2 நாட்கள் போலீசார் அந்த காவல் எடுத்து விசாரிக்க இருக்கின்றனர். அவருக்கு இந்த வழக்கின் விசாரணையானது தற்பொழுது துவங்கி நடைபெற இருக்கிறது. அதே போன்று பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கம் திருச்சி அந்த வந்து பதியப்பட்டிருக்கிறது. அந்த கோர்ட்டிலும் அந்த வழக்கு நடைபெற இருக்கிறது. தற்பொழுது முதற்கட்டமாக இந்த கஞ்சா வைத்திருந்த அந்த வழக்கின் விசாரணை தற்பொழுது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து அந்த பெண் போலீசார்களை அவதூறாக பேசிய வழக்கின் விசாரணை விரைவில் வர இருக்கிறது. அது அந்த வழக்கிலும் அந்த போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்த விசாரணைக்கு பின்பு முழு விவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.